வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியாக உள்ள 4038 காலி பணியிடங்கள் அக்டோபர் மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நாளை மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார். மேலும் முதற்கட்டமாக 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் சுமார் 116,000 மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியின் போது முறைகேடு காரணமாக டிஸ்மிஸ் செய்யப்படும் ஊழியர்களுக்கு பண பலன் கிடையாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் திறன் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை பெற அக்டோபர் 31 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் இணையதளம் வாயிலாக கட்டட அனுமதி பெறும் நடைமுறை அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக இலங்கை தமிழர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய மறுவாழ்வு முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். வருகின்ற 18 புரட்டாசி மாதம் பிறப்பதை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை வருகின்ற 16 மாலை திறக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் உள்ள பழங்குடியினருக்கு 1094 புதிய வீடுகள் கட்ட சுமார் 50 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 120 ஆவணங்கள் மற்றும் 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திண்டுக்கல் பயணம் செய்ய உள்ளார். மேலும் இன்று மாலை நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 321 பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்க உள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியலில் ஒரே நாளில் 5,14,00,000 ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 28 தகைசால் பள்ளிகளை உருவாக்க 169 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வகையில் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 22 முதல் 30 வரை 11 மற்றும் 12 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளது என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக அரசு பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் உபகரணங்களை இலவசமாக எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் நாளை நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க வரும்படி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த 6 தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் பதிவு நீக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 37,384 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 57 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.